அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது பழனியில மாருதி சுசுகி XL6 பிரீமியம் MPV-யோட. இந்த XL6 பார்த்தீங்கன்னா அம்பால் ஆட்டோ மாருதி சுசுகியினுடைய டெமோ கார். இதுவரைக்கும் 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த வண்டியை தான் நான் டீட்டெயில் ரிவ்யூ பண்ண போறேன். மெயினான விஷயம், ஏன் இந்த மாருதி XL6 ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் ஃபேமிலி MPV-யா இருக்குங்கிறத காட்ட போறேன். எஸ், என்னதான் இந்த XL6 மாருதி எர்டிகாவை பேஸ் பண்ணி இருந்தாலுமே மாருதி சுசுகி கம்பெனியின் மட்டும் இல்லை, மக்களுக்கும் XL6 மேலே ஒரு ப்ரீமியமான அபிப்பிராயம் இருக்கு. அதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன். எர்டிகாவுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு MPV மாதிரி இருக்கு. ஆனால் இந்த XL6-னுடைய ஃப்ரண்ட் லேண்ட் க்ரூசர் SUV-யை போல இருக்கு. ஏராளமான SUV டிசைன் எலிமெண்ட்ஸ் பொருத்திருக்காங்க. கூடவே ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் LED ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடுதல் SUV அப்பீலுக்காக ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங்கும் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு SUV அப்பீல் கொடுக்கறதுக்காக பானெட்டோடைய ஹைட்டும் ஏற்றிருக்காங்க மாருதி எர்டிகாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது. சைடை நோக்கி வந்தீங்கன்னா தான் எர்டிகா போலவே நிறையா டிசைன் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கு. எடுத்த உடனே கண்ணில் படுறது இதே 15-inch அலாய் வீல்ஸ். எர்டிகாவில் ப்ரொவைட் பண்ணுற அதே 15-inch அலாய் வீல் டிசைன் தான் தராங்க. ஆனால் XL6-க்கு இதே அலாய்ஸை பிளாக் ஃபினிஷில் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் MPV-னு ஃபோக்கஸ் பண்ணுற இந்த வண்டிக்கு 16-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ப்ரீமியம் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரியே க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறாங்க, ஜீட்டா மற்றும் ஆல்ஃபா ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே. பாடி கிளாடிங் மற்றும் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸை தவிர XL6-ல வரக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் இந்த லாங்கான அலுமினியம் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ். ஒரு MPV-யாக மட்டும் இல்லாமல் இந்த ரூஃப் ரெயில்ஸை ஆக்சுவலாக லக்கேஜ் லோடு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேலும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பேக் சைடு நோக்கி வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே எர்டிகா போலவே இருக்குது. ஆனால் எர்டிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது பேக் பம்பர் டிசைன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. பேக்லேயும் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸ் கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து டெயில்கேட்டுடைய சென்டரில் பிளாக் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. ஆனால் எர்டிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது XL6-ல LED டெயில் லாம்ப்ஸ் தராங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக அப்படியே வால்வோ கார் போல இருக்குது. ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் மற்றும் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் இந்த டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் மட்டும்தான் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தராங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த XL6 பார்க்கறதுக்கு ஒரு அப்பீலிங்கான 6-seater கிராஸ் ஓவர் டைப் MPV மாதிரி தெரியுது. மீதி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு வண்டிக்குள்ள போய் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாருதி சுசுகி XL6 உடைய ஆல்ஃபா டாப் அண்ட் வேரியண்ட்டுடைய டேஷ்போர்ட் வியூ. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த XL6 மாடல் ஒரு ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு கிராஸ் ஓவர் டைப் MPV-னு சொல்லலாம். எக்ஸ்டீரியரில் ஆல்ரெடி டிசைன் பற்றி பார்த்தோம். இன்டீரியரில் என்ன ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீமியமான வெர்ஷன் 6-seater மாடல்னு பிச் பண்ணுறாங்க மாருதி சுசுகி. மேலும் இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி, சீட்டிங் அண்ட் கம்ஃபர்ட். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்ல பிளாக் லெதர் அப்ஹோல்சரி வருது, சென்டர் ஆம்ரெஸ்ட் உட்பட. ஸோ ஓவரால் ப்ரீமியம் ஃபினிஷ், ப்ரீமியம் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ஸ் ரொம்பவே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. பேக் சீட்ஸில் XL6-உடைய மெயின் ஹைலைட் கேப்டன் சேர்ஸ். எர்டிகாவோடைய பேஸாக இருந்தாலுமே ஓவரால் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் XL6-க்கு மட்டும் இந்த கேப்டன் சீட்ஸ் இண்டிவிஜுவல் பக்கெட் சேர்ஸ் வருது. பென்ச் சீட் ஆப்ஷன் XL6-ஐ பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் சீட்ஸை போலவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. செகண்ட் ரோ சீட்ஸும் தேர்ட் ரோ சீட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக்கில் இருக்கிற சீட்ஸோடைய கம்ஃபர்ட்டை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ன ஃபீச்சர்ஸுங்கிறத பார்ப்போம். ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே, அதாவது ரெண்டு வேரியன்ட்ஸ் தான் இருக்குது, ஜீட்டா மற்றும் ஆல்ஃபா ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தான் வருது வித் சில்வர் ஃபினிஷ். மேலும் க்ரூஸ் கண்ட்ரோலும் ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஜீட்டாவில் வராத ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ். இந்த ஆல்ஃபா வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படிங்கிற மோட் இருக்கு ஹெட்லாம்ப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபீச்சர் ஜீட்டா வேரியண்ட்ல, அதாவது பேஸ் மாடலில் கிடையாது. மேலும் ஜீட்டா வேரியண்ட்ல இந்த லெதர் சீட்ஸும் வராது. இதுக்கு பதிலாக சேம் டிசைன்ல சேம் கம்ஃபர்ட்டோட ஃபேப்ரிக் சீட்ஸ் வரும், அதுவும் பிளாக் கலர்ல தான் வரும். லெதர் சீட்ஸ் வராது, அது ஒன்று தான் வித்தியாசம். இந்த ரெண்டு வித்தியாசங்களை தவிர ஜீட்டா வேரியண்ட்டில் மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்கு. இப்போ ஒவ்வொன்றா என்ன ஃபீச்சர்ஸுங்கிறத பார்ப்போம். ரெண்டு வேரியன்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா LED ஃபாக் லாம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் ஸ்டாண்டர்டாக வருது. அதோடு சேர்த்து SHVS ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் வருது. இந்த 1.5 liter பெட்ரோல் என்ஜின் SHVS டெக்னாலஜியோட வருது. ஸோ கூடுதலான ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் பெட்ரோல் சேவ் பண்ணுறதுக்காக இந்த SHVS மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சாவி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டாண்டர்டான சாவி. இதே சாவியை தான் நம்ம பலினோலியும் பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு பெரிய ஒரு ஹேசலும் கிடையாது. ரெண்டு வேரியன்ட்ஸுக்குமே இந்த சாவி ஸ்டாண்டர்டாக வருது வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட். இது ஒரு 7-inch ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயும் ஸ்டாண்டர்டாக வருது. 6 speakers இன்க்ளூடிங் ரெண்டு ட்வீட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா.
அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இது வந்து இந்த ஆல்பா வேரியன்ட்ல இருக்கு. எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் ZXI பிளஸ் வேரியன்ட்ல மட்டும்தான் இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வருது. ஆனா எக்ஸ்எல் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட்ஸ்லயுமே ஸ்டாண்டர்டா வருது. இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ரியர் ஏசி வென்ட்ஸோடய கனெக்டடாக இருக்குது. ஸோ அதனால் ஏசி கூலிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்பவே சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். டேஷ்போர்டுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இன்டீரியர் டிசைனே பார்த்தீங்கன்னா எர்டிகா போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எர்டிகாவில் எல்லா பேனல்ஸுமே பீஜ் கலரில் இருக்கும், ஆனால் எக்ஸ்எல் சிக்ஸில் ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் கொடுத்துருக்காங்க வித் சில்வர் ஃபினிஷ். ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ்ட் மெட்டல் சில்வர் ஃபினிஷ் ஸ்டாண்டர்டாக வருது டேஷ்போர்டுக்கு மேலே. இந்த ஃபா வுட் ஃபினிஷும் ஸ்டாண்டர்டாக வருது. இந்த பிளாக் ஃபினிஷில் வுட் ட்ரிம் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா ப்ரீமியமாக அவ்வளோ நல்லா இருக்கு. டேஷ்போர்டில் மட்டும் இல்லை, டோர் பேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளாக் வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரீமியமாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி மற்றும் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக எர்டிகா போலவே தான் இருக்கு. எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், அதே மாருதி லெவல் பிளாஸ்டிக்ஸ் தான் வருது. இன்ஃபேக்ட் பவர் விண்டோ சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா 2005 வந்த அதே ஸ்விஃப்டோடைய பட்டன்ஸ் தான் வருது. ஸோ எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. என்னுடைய மாருதி எர்டிகாலையும் இதே போன்ற சுவிச்சஸ், இதே போன்ற பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் பார்த்துருக்கேன். ஸோ இத்தனை காலம்க்கு அப்புறமும் பிளாஸ்டிக் குவாலிட்டி மற்றும் ஓவரால் இன்டீரியர் ஃபீலில் எந்த ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஓவரால் பில்ட் குவாலிட்டி சேமாக தான் இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. சீட்டோடைய குவாலிட்டி கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனாலும் மெட்டீரியல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக இன்னும் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரூஃபை நோக்கி வந்தோம்னா ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே டே நைட் ஸ்விட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும். மேலும் டிரைவருக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வேனிட்டி மிரர் வந்துடுது வித் ஸ்மார்ட் இல்லுமினேஷனும் கூட. ரெண்டு பேருக்குமே தனியான இல்லுமினேஷன் லைட் வருது வேனிட்டி மிரரோட சேர்த்து. மேலும் இண்டிவிஜுவல் கேபின் லைட்ஸும் வருது ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதோட சேர்த்து சன்கிளாஸ் ஹோல்டரும் வருது. இந்த லைட்டிங் கன்சோலை நீங்கள் ஆல்ரெடி மாருதி சியாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கன்சோலை தான் இந்த எக்ஸ்எல் சிக்ஸுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேபின் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். எஸ், பேக் சீட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபீச்சர் நான் காமிச்சிடறேன். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஸ்டாண்டர்டாக வந்துருது ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே. மேலும் இக்னிஷன் ஆன் பண்ணி நான் காட்டவே இல்லை. ஸோ ஆன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் ஓவரால் டிஸ்பிளே மற்றும் ஃபீச்சர்ஸ். இது வந்து ஒரு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பலினோவை போல எக்ஸாக்ட்லி சேம் ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸ்எல் சிக்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. அதாவது ப்ளூ பேக் லைட்டிங்கோட சேர்த்து ஃபுல் கலர் டிஸ்பிளேயும் வருது. வண்டியோடைய கதவை ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல் கலர் டிஸ்பிளேயாக தான் காட்டும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் SHVS ஃபியூல் சேவிங் டெக்னாலஜியும் இருக்குது. ஆல்டர்னேட்டர் மூலமாக நீங்கள் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணும்போது, கோஸ்டிங் பண்ணும்போது அந்த பிரேக்கிங் எனர்ஜி, அந்த கோஸ்டிங் எனர்ஜியை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் தரும் ஆக்சிலரேஷன் பண்ணும்போது. ஸோ இந்த மைல்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி பேர் தான் SHVS. இந்த ஃபீச்சர் இப்போது மாருதி சியாஸ், எக்ஸ்எல் சிக்ஸ், பிரேசா மற்றும் எஸ்கிராஸ்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே மாருதியோடைய எல்லா கார்லையுமே இதே சேம் டிஸ்பிளே தான் வருது. எஸ்பிரசோவிலிருந்து இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் வரைக்கும் எஸ்கிராஸ்லையும் கூட இதே டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தான் வருது. ஓவரால் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ஓகேவா இருக்கு, ஆவரேஜா இருக்கு. ஆனா ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பிளே வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வந்துருது ஸ்டாண்டர்டா. ஸோ கேமராவுடைய குவாலிட்டி ஓகே, ஆவரேஜாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஓவரால் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் கேப்டன் சீட்ஸினுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எர்டிகாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்எல் சிக்ஸினுடைய மேஜர் ஹைலைட்ஸ் இந்த கேப்டன்ஸ் சேர்ஸ் பக்கெட் சீட்ஸ். ரெண்டுமே பிளாக் லெதர் சீட்ஸ் வருது. மேலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ உட்காந்து பார்த்தா கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஓவரால் லெக்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாராளமாக இருக்குது. என்னுடைய எர்டிகா போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. அவ்வளோ ஸ்பேஷியஸாக கால் மேலே கால் போட்டு உட்கார அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இந்த செகண்ட் ரோ சீட்டை ஃபுல்லாக பேக் சைடு தள்ளியிருக்கேன். இது இன்கேஸ் தேர்ட் ரோவில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். ரொம்பவே தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேசஞ்சர்ஸுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸை போல எக்ஸாக்ட்லி சேம் அண்டர் தை சப்போர்ட், பேக்ரெஸ்ட்டுக்கான கம்ஃபர்ட் மற்றும் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்ரெஸ்டோடைய அகலம் ரொம்பவே குட்டியாக இருக்கு, ரொம்பவே சின்னதாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே கை தாராளமாக ரெஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஏன்னா இது கை விட பார்த்தீங்கன்னா என்னுடைய கை விட அகலம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அது தவிர இந்த சீட்ஸினுடைய லுக்கு மற்றும் கம்ஃபர்ட் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு. ஜீட்டா மற்றும் இந்த ஆல்ஃபா வேரியண்ட்ல சேம் டிசைன் கேப்டன் சேர்ஸ் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த ஆல்ஃபா வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த லெதர் சீட்ஸ் வருது. அதோட சேர்த்து ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது.
இதை தவிர மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், என்ஜின் இமோபிலைசர், ஃப்ரண்ட் ப்ரீ டென்ஷனர் எக்யூப் சீட் பெல்ட்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸுக்கு மட்டும் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஃப்ரண்ட்ல மேலும் ஒரு சின்ன ஃபீச்சர் நான் வந்து காட்ட மறந்துட்டேன், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல கப் ஹோல்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு இண்டிவிஜுவல் கூலிங் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இன்கேஸ் அங்க ஒரு சின்ன ஒரு கப்போ இல்ல பாட்டிலோ வைக்கிறீங்கன்னா அதுக்கான கூலிங்கும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே இந்த சென்டர் ஆம்ரெஸ்டும் அவைலபிளா இருக்கு. ஸ்டாண்டர்டா ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அதோட சேர்த்து உள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸும் அவைலபிளா இருக்கு ஸ்டாண்டர்டாக. இந்த ஆம்ரெஸ்ட்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க வித் போன் ஸ்டோரேஜ் பாக்கெட். இந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட்டா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இது 12 வோல்ட்டா இருக்கு, பட் இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், கன்வீனியன்ஸுக்கு நல்லாவே தான் இருக்கு. இப்போ இந்த செகண்ட் ரோ கேப்டன் சேர்ஸினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி பேச போனா, இதுதான் இருக்கிறதுலே பேக்வேர்டான பொசிஷன். ஏராளமான தாராளமான லெக் ரூம் இருக்கு செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு, கால் மேல கால் போட்டு கூட தாராளமா உட்காரலாம். ஸோ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ரிக்ளைன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிக்கலாம். லிவர் வந்து அந்த சைடு இருக்கு அந்த சீட்டுக்கு, இந்த சீட்டுக்கு இந்த சைடு வரும். ஸோ ஒரு ஃபுல்லி ரிலாக்ஸ் பொசிஷன் இருக்கு தாராளமா. இன்ஃபேக்ட் தூங்கிட்டு கூட போகலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட மறந்துடாதீங்க. இண்டிவிஜுவல் சீட் பெல்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ ரொம்பவே ரிலாக்ஸ்டான கேப்டன் சேர்ஸாக இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்ல இந்த ரேஞ்சில் இதை விட கம்ஃபர்டபுளான கேப்டன் சேர்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதுக்கு மேலே இன்னும் கம்ஃபர்ட் வேணும்னா நீங்கள் ஐதர் டாடா சஃபாரியோ இல்லை இனோவாவுக்கு தான் கண்டிப்பாக போக வேண்டியிருக்கும். ஃப்ரண்ட் சீட்ஸை கம்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபா வுட் ஃபினிஷ் பார்த்தீங்க, மெட்டல் ஃபினிஷ் பார்த்தீங்க. ஆனால் பேக் டோர்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு டிசைன் டீட்டெயிலும் கிடையாது. எட்டிகா போலவே எக்ஸாக்ட்லி சேம் டோர் பேட் டிசைன் தான் வருது. எந்த விதமான ஒரு கான்ட்ராஸ்ட் டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. ஆனால் என்னென்னா ஃப்ரண்ட் டோர்ஸை போலவே இங்கேயும் லெதர் ஃபினிஷ் வருது. இந்த ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். பட் அப்படி இருந்தாலும் இது கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா எர்டிகால இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கும் அல்லது ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷும் மட்டும்தான் வரும். தென் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் காமிச்சிட்டேன். தென் பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. இன்ஃபேக்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் தனியான பாட்டில் ஹோல்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு. செகண்ட் ரோ ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வென்ட்ஸை முன்னவே நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கோம். எங்கேயும் இல்லை, என்னுடைய எர்டிகாவில் தான் பார்த்துருப்பீங்க. என்னுடைய 2012 எர்டிகாவில் இருந்தே இதே சேம் ரியர் ஏசி வென்ட்ஸ் டிசைன், மேலும் இதே சேம் ப்ளோவர் கண்ட்ரோலர் டிசைனும் வந்துருது. ஸோ இதுவும் எக்ஸ்எல் சிக்ஸ் மற்றும் எர்டிகாவில் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் ரோவுக்கு போய் அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸ்எல் சிக்ஸினுடைய தேர்ட் ரோல இருக்கேன். தேர்ட் ரோல இருந்து ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கு. ஒரு ஸ்டேடியம் டைப் சீட்டிங்ல இருக்கு. அதாவது தேர்ட் ரோவுடைய ஹைட் வந்து செகண்ட் ரோ விட அதிகமா இருக்கு, மேலும் செகண்ட் ரோவினுடைய ஹைட் ஃபர்ஸ்ட் ரோ விட அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேடியம் ஸ்டைல் சீட்டிங் இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் எம்பிவிலேயே நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்ல விசிபிலிட்டி இருக்கு எல்லா பக்கமே, பெரிய விண்டோஸ், மேலும் செகண்ட் ரோவினுடைய டோர் சைஸே பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டோ சைஸ் அவ்வளோ பெரிய, ஒரு ஹெச்டி டிவி மாதிரி இருக்கு, அவ்வளோ பெரிய விண்டோஸ் இருக்கு. மேலும் என்னுடைய எர்டிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தேர்ட் ரோவினுடைய விண்டோஸுடைய சைஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நல்ல பெரிய விண்டோஸா கொடுத்திருக்காங்க தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கும் கம்ஃபர்ட் மற்றும் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இப்போ தேர்ட் ரோவினுடைய கம்ஃபர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோ சீட்டை வந்து நான் எனக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தேவையான அத்தியாவசியமான போதுமான அளவுக்கு லெக் ரூம் விட்டுட்டு அதே மாதிரி டிரைவர் சீட்டையும் என்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் இந்த தேர்ட் ரோ சீட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் லெக் ரூம் இருக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஸ்பேசியஸா, ரொம்பவே ரிலாக்ஸ்டாக தான் உட்காந்துருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. எத்தனை மணி நேரம் வேணாலும் இங்கே ட்ராவல் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட்டும் ரொம்ப மோசம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு மிஸ்ஸிங் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஏராளமான தேர்ட் ரோ சீட்ஸ் இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட தை சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்எல் சிக்ஸ்லையும் எர்டிகாலையும் தை சப்போர்ட் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. மேலும் லெக் ரூமும் இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்குது. அதே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சைடு சீட்டை வந்து நான் ஃபுல்லாக பேக் சைடு தள்ளியிருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது லெக் ரூம் கண்டிப்பாக குறையும். குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்டாக உட்காரலாம் இன்கேஸ் இந்த செகண்ட் ரோ ஃபுல்லி பேக் சைடு தள்ளியிருந்தீங்கன்னா. ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், இங்கே தேர்ட் ரோவில் என்ன போல ஒரு அடல்ட் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இங்கே தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கூட கன்வீனியன்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே. அதோட சேர்த்து இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் ஏசி த்ரோவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஏசி வென்ட்ஸ் ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இந்த தேர்ட் ரோவுக்கும் ஏசி த்ரோ கொடுக்குது. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோவுக்கும் சேர்த்து இங்கே இண்டிவிஜுவலாக ஒரு தனி எல்லோ கேபின் லேம்ப் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் மற்றும் எர்டிகாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் மற்றும் ஃபிளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50-50 ஸ்பிளிட் ஃபோல்டிங் தேர்ட் ரோ சீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் ரிக்ளைனிங்
ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டான பொசிஷன், ரொம்பவே நெட்டுக்குத்தான ஒரு பொசிஷன் இது. ஃபஸ்ட் பொசிஷன் இது தான். இது வேணால் செகண்ட் லெவல்னா இந்த லெவலில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் டீசெண்டான அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும் முன்ன விட. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் செங்குத்தாக ரொம்ப நெட்டுக்குத்தா தான் இருக்குது. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ், அதாவது லக்கேஜ் ஸ்பேஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்படி லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கம்ஃபர்ட்டில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா ஃபுல்லாக ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ணிங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷன் இது. செகண்ட் ரோவுடைய ஈக்குவலான ஒரு ரிக்ளைன் பொசிஷன் இது. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாராளமாக ரெண்டு பேர் நல்லா லாங் ட்ராவலே போகலாம் இந்த தேர்ட் ரோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும். இதுதான் எர்டிகா மற்றும் எக்ஸ்எல் சிக்ஸினுடைய தேர்ட் ரோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ பூட் ஸ்பேஸுக்கு போய் அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறத பார்ப்போம். எர்டிகாவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த எக்ஸ்எல் சிக்ஸினுடைய பூட் ஸ்பேஸும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக கன்வீனியண்டாக இருக்குது. நார்மலாக எல்லா சீட்ஸும் ஆக்குபைடாக இருக்கும்போது 209 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஏராளமான கிளவரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு கீழே ஒரு ஃபிக்ஸ்டான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7 பேரோட ட்ராவல் பண்ணும்போது அந்த பாக்ஸை கழட்டி ஓரமாக வச்சுட்டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் இப்போத்தைய எர்டிகா மற்றும் எக்ஸ்எல் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி ரிமூவபிள் ஃப்ளோர் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலான பூட் ஸ்பேஸை விட அதிகமான பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேனல்ஸை ஒரு லெவல் கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஃபுல் கெப்பாசிட்டி பேசஞ்சர்ஸோட ட்ராவல் பண்ணும்போது கூடுதலான ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி இந்த பேனல்ஸ் வேண்டானாலுமே வீட்லேயே வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் எர்டிகாலையும் எக்ஸ்எல் சிக்ஸ்லையும் ரொம்பவே யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. எல்லா எர்டிகா மற்றும் எக்ஸ்எல் சிக்ஸ் மாடல்ஸ்லையும் 50-50 ஸ்பிளிட் ஃபோல்டிங் தேர்ட் ரோ சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. அப்படி தேர்ட் ரோ சீட்ஸை டோட்டலாக ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 550 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்குது. ஆனால் இந்த ஃப்ளாட் லோடிங் பே கிடைக்கிறதுக்கு அந்த பூட் ஃப்ளோர் பேனல்ஸை முதல் லெவலில் வைக்கணும். எப்பயும் போல எர்டிகாவிலையும் எக்ஸ்எல் சிக்ஸ்லையும் பூட்டோடைய ரைட் சைடில் ஜாக் மற்றும் இதர டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எர்டிகாவில் மட்டும்தான் செகண்ட் ரோவையும் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்எல் சிக்ஸினுடைய கேப்டன் சீட்ஸை அந்த மாதிரி ஃப்ளாட் ஃபோல்டிங் பண்ண முடியாது. இப்போது இந்த எக்ஸ்எல் சிக்ஸினுடைய டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மாருதி சுசுகி எக்ஸ்எல் சிக்ஸினுடைய கேபினில் டிரைவர் சீட்டில் இருக்கேன். ஸோ இப்போ டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். எக்ஸ்எல் சிக்ஸினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எர்டிகா கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இங்கே உட்காருறதே அவ்வளோ ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ டிரைவ் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 1.5 லிட்டர் கே சீரீஸ் பெட்ரோல் இன்ஜின் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இனிஷியலாக ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்ஜினோடைய ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. உள்ள எந்த விதமான என்ஜின் நாய்ஸ் கேபின்குள்ளே சுத்தமாக வரவே இல்லை, ஐடில்ல. மைல்டான பல்சிங் மட்டும் பெடல்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை தவிர வேறு எந்த நாய்ஸும் இங்கே உள்ள கேபின்குள்ளே வரவே இல்லை. ஸோ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியல் ஃபீல் என்னென்னா க்ரீமி ஸ்மூதாக இருக்குது. இந்த வண்டி நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வண்டி 25,000 ஓடி இருக்குது. அப்படி இருந்துமே இவ்வளோ ஸ்மூதாக இருக்குது இந்த என்ஜின். ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக தருது. இப்போ நான் ஒன்றும் இல்லை, 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கேன். மூணாவது கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெஸ்பான்ஸ் தருது. ஸோ இந்த என்ஜினால் மட்டும்தான், இந்த கே சீரீஸ் உடைய எல்லா என்ஜின்ஸ்க்கும் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு என்ஜின் ரெஸ்பான்ஸ் வரும். ரொம்பவே அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு ஸ்மூதான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வெல், இதை விட ரொம்ப லைட்டான ஸ்டீரிங் வீலில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது இந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங். அப்படி இருந்தாலுமே ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக இருக்குது, அப்படியே ப்ரிசைஸ் டு த பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உண்மையாகவே ஒரு ஃபீட்பேக் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வண்டியை ஓட்டும் போது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எர்டிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டீரிங் வீலோடைய பொசிஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது, என்னை விட இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதோடு சேர்த்து கியர் லீவர் பொசிஷனிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. கைக்கு ரொம்பவே அடக்கமாக இருக்குது கியர் லீவர் பொறுத்த வரைக்கும். ரொம்பவே ஈஸி டு யூஸ், ஈஸி டு பிளேயாக இருக்குது கியர் லீவர். அப்படியே கைக்கு ரொம்பவே ஈஸியாக ஸ்லிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச், ஒரு அழுத்தி பார்ப்போம். தேர்ட் கியரில் 3000 ஆர்பிஎம் தாண்டேன், 3500 ஆர்பிஎம்ல ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே 70 தொட்டுட்டேன், 80 வந்தாச்சு. ஃபிஃப்த் கியர் இந்த ஸ்பீடில் போகும்போது கூட ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு என்ஜின் லோட் தான் வருது என்ஜினுக்கு. கேபின்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய அதிர்வோ, எந்த ஒரு ஆடான சவுண்ட்ஸ், என்ஜின் நாய்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தில் எதுவுமே இல்லை.
ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. மேலும் ஸ்டெபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக தான் இருக்கு. மேலும் இந்த ரோடு ரொம்பவே அவ்வளோ ஸ்மூதாக இருந்தாலுமே ஒரு ஸ்மூதான ஹைவே தான் இது. அப்படி இருந்தாலுமே கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி, ஓவரால் கம்ஃபர்ட், கான்ஃபிடன்ஸ், மெயினாக ஸ்டீரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வண்டி ஓட்டும்போது நீங்கள் ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே கிடையாது. என்னன்னா என்ன கேட்டால் இந்த ஸ்டீரிங் வீலுக்கு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு லாங்கர் ஸ்ட்ரெச், ஒரு நல்ல ஒரு அழுத்தழுத்துற ஒரு செக்ஷன், ஒரு ஸ்ட்ரெச் போய் பார்ப்போம். அதோட சேர்த்து என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ், மாருதி எக்ஸ்எல் சிக்ஸை இங்கே பழனியோடைய பேக் ரோட்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கேன், மஞ்சநாயக்கம்பட்டி நோக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ ரோட்டில் ஓட்டும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரீ ரோடை எவ்வளோ நேரம் தான் ஓட்டுறது. ஸோ ஒரு ஆஃப் ரோடு ஸ்ட்ரெச் வருது, டேக் டைவர்ஷன். இங்கே எப்படி இருக்குது சஸ்பென்ஷனோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். என்னை கேட்டால் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு ஆடான வைப்ரேஷன், தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உண்மையாவே ஓட்டும் போது என்னோட எர்டிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா கம்ஃபர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. டோட்டலாக ஒரு வேற வண்டி ஓடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் தருது. இன்ஃபேக்ட் ரொம்பவே ஒரு வேற வண்டி தான், ஏன்னா எல்லா விதத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சைஸும் சரி, சஸ்பென்ஷன் சரி, எல்லா விதத்திலையும். இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச், ஒரு அழுத்த எழுத்தி பார்த்துருவோம். நல்லா வளைஞ்சு வளைஞ்சு அழகா போகுது ரோடு. ஓட்டுறதுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, ஒரு சின்ன வண்டி போல ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். லிட்டரலி நான் 80 மேலதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்டக்கூடாது, பட் இருந்தாலும் ஓட்டலாம். இந்த வண்டியில அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவான ஃபீல் தருது. இப்போ ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளே ஓடுறோம், நல்லா ஹார்ட் பிரேக்கிங் பண்ணி தான் உள்ளே விட்டேன். அப்படி இருந்தாலுமே இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. இப்போது தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த விட வேற எங்கேயும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதை விட மோசமான ரோடு எங்கேயும் கிடைக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீசெண்டான ஒரு 40 km/h ஸ்பீடையும் 15 கூட ஏற்றி காட்டுறேன். இந்த 50 ஸ்பீடில் கூட அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக தான் போகுது. எந்த விதத்துலையும் ஒரு ஹார்ஷ்னஸ் ஃபீல் ஆகலை, வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகலை, தூக்கி அடிக்கிற ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது. ஸோ இங்கே ஃப்ரண்டில் பொறுத்த வரைக்கும் தூக்கி அடிக்கிறதுங்கிற ப்ராப்ளம் கிடையாது, பேக்லேயும் அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு ப்ராப்பரான ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேக் சீட்டுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு சிக்னலில் நிற்கிறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு 1 minute நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, பார்க் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு நியூட்ரலில் போட்டு கிளச்லேருந்து கால் எடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் என்ஜின் மட்டும். ஸோ இந்த கிரீன் கலர் ஆட்டோங்கிற சிம்பிள் மட்டும் வரும், என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஒர்க்கிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், அதோட சரி. இப்போ இன்கேஸ் என்ஜினை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா கிளச் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் டர்ன் ஆன் ஆகிடுச்சு. ஸோ தனியாக இருக்கு ஒவ்வொருத்தரையும் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபியூவல் சேவிங் ஃபீச்சர், ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. மாருதி சுசுக்கினுடைய ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலுமே இப்போ இந்த ஃபீச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி நெக்ஸாவுடைய எல்லா கார்ஸ்லையுமே இந்த ஃபீச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபியூவல் சேவ் பண்ணலாம். டீசல் வண்டி நீங்கள் எடுக்கலனாலுமே, இந்த பெட்ரோல் வண்டினாலுமே உங்களுக்கு ஃபியூவல் மைலேஜ் ரொம்பவே நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸினுடைய கம்ஃபர்ட் இந்த ஃப்ரீ ரோட்லையும் சரி, ஆஃப் ரோட்லையும் சரி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்எல் சிக்ஸினுடைய செகண்ட் ரோ சீட்ஸில் இந்த கேப்டன் சீட்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சீட்ஸில் இந்த ஸ்மூத் ரோட்ஸில் ஓட்டும்போது எந்த ஒரு பெரிய ஒரு ஹேசலே கிடையாது. எவ்வளோ தூரம் வேணாலும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். தான் ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச் வந்தாச்சு. அப்படி இருந்தாலுமே பெரிய லெவலில் எந்த ஒரு ஷேக்கோ ஜடரோ அந்த ஆடான அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, ரொம்ப ஸ்மூதாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோடய எர்டிகாவை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த செகண்ட் ரோ சீட்ஸ். உண்மையாகவே ஒரு மெச்சூரான ஒரு ஃபேமிலி எம்பிவியாக இருக்குது இந்த சஸ்பென்ஷனுடைய ட்ராவல் மற்றும் கம்ஃபர்ட்.
சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே தனியான சீட் பெல்ட் கொடுத்துட்டாங்க. தென் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சப்போர்ட் ப்ராப்பராக இருக்குது. டோர் ஆம்ரெஸ்ட்டும் சரி, இங்கே சென்டரில் இருக்கிற ஆம்ரெஸ்ட்டும் சரி, ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆம்ரெஸ்டோடைய திக்னஸ் அகலம் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். என்னுடைய கையை விட அகலம் இந்த ஆம்ரெஸ்டோடைய அகலம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே ஓவரால் கம்ஃபர்ட் சப்போர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லெக்ரூம் தாராளமாக இருக்குது. பாருங்கள், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நான் அகலமாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் தேர்ட் ரோக்கு போய் அங்கே இருக்கிற கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்காக காட்ட போகிறேன். எக்ஸ்எல் சிக்ஸினுடைய தேர்ட் ரோ ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப ஸ்பேஷியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த லெக்ரூம் பார்த்துக்குங்க, என்னுடைய ஹைட்டுக்கு நல்ல தாராளமான லெக்ரூம் இருக்குது இந்த ஃபேமிலி எம்பிவியில். இப்போது ஸ்மூத் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆஃப் ரோடு இறங்குறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹைவேயில் இருக்குது, இன்னும் இந்த ஹைவே முடிக்கலை. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும்போது கூட எந்த விதமான ஒரு ஆட் ஃப்ரீக்குவன்சி, ஜாண்டிங், ஜோல்டிங் அந்த மாதிரி பவுன்சிங் எதுவுமே கிடையாது. லைட்டான அந்த ஒரு ஜர்க் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக, பட் அந்தளவுக்கு உங்கள் முதுகில் டைரெக்டாக அடிக்காது. தூக்கி போட்டு உங்களை அப்படியே மேலே டோட்டலாக பவுன்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு பவுன்சிங் ஃபீலிங் இந்த வண்டியில் சுத்தமாக கிடையாது, தேர்ட் ரோ சீட் உட்பட. ஸோ உண்மையாகவே சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது 15-inch வீல்ஸ் தான், எட்டிகா போல் சேமாக தான் வருது. பட் எடுத்து நீங்கள் வண்டியை இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 16-inch வீல்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த 15-inch வீல்ஸ்க்கே இவ்வளோ கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்போது இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். எதனால் இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கிராஸ் ஓவர் ஸ்டைல் எம்பிவியாக இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மாருதி சுசுகி எக்ஸ்எல் சிக்ஸினுடைய ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூ. ஆன் ரோடும் சரி, ஆஃப் ரோடும் சரி, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு கேப்பபிளான இந்த பட்ஜெட்டில் ஒரு கிராஸ் ஓவர் ஃபேமிலி எம்பிவி கிடையாது. உண்மையாகவே இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணியான பேக்கேஜ். எர்டிகாவை பேஸ் பண்ணி இருந்தாலுமே சிக்னிஃபிகண்டான வித்தியாசங்கள் இந்த எக்ஸ்எல் சிக்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்எல் சிக்ஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் ப்ரைசிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஆன் ரோட் ப்ரைசிங் கோயம்புத்தூருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.